இந்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் கர்த்தருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு வரவேற்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, எந்த வழியினாலும் இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையில் தேவன் உங்களோடு இடைபடுவார்கள் என்று நிச்சயமாக சொல்கிறேன். கர்த்தர் இந்த ஆராதனையில் உங்களோடு இடைபடுவார். நீங்கள் தொடர் நிச்சயமாக இதை கவனியுங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் தேவன் ஒரு விசேஷித்த நாளாக நியமித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக தேவன் சிலுவையிலே சுமந்த நினைவுற இந்த நாட்களில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். இந்த நாட்களில் தேவனுடைய கிரியை அதிகமாக இருக்க போகுது. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் தேவன் நம்மளோடு அசைவாடும்படியாக, இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்கும்படியாக இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபித்துக்கொள்ளலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆவியோரே, இந்த நாளில் உம்முடைய கிருபை இருந்ததுக்காக நன்றி செலுத்துக்காண்டவரே. நீர் இந்த நாளில் எங்களுக்காக மரித்தீராச்சா. எங்களுக்காண்டி அடக்கம் பண்ண பட்டையிராண்டவரே. எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் நீ சிலுவையில் அறையப்பட்டீராச்சா. அந்த நாளை நினைவு கூறுகாண்டவரே. அவையோரே, நீர் இந்த நாளில் அவையோரே பெரிய காரியத்தை எங்களுக்காண்டி செய்திராண்டவரே. அவையோரே, நீர் எங்கள் கூட இருந்து அவையோரே நீர் உலகத்தில் வந்து மனுஷனையும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் வந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து நினைவு கூறும் இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவு இருப்பதாக ஜெபிக்கிறாண்டவரே. உம்முடைய தயவு எங்கள் ஒவ்வொரு மேலையும் இந்த நாட்களில் அளவில்லாமல் இருப்பதாக ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையில தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடணும், இரக்கம் பெறுவான் சுவாசிக்கிறோம். அப்பா, இந்த நாட்கள் ஆவியாவரே எங்க பாவத்தை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேரே. அப்பா, தேவ குமாரனாய் அவையோரே, தேவ ஆட்டுக்குட்டியாய் எங்களுக்காக யாவற்றையும் சுமந்து தீர்த்தீராஜா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படியாக இந்த நாட்களில் நீ வந்தபடியா உமக்கு நன்றி செலுத்துகாண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகாண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக, உம்முடைய கிருபை ஆளுகை செய்வதாக அவையோரே நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. இந்த நாளுக்கு உண்டான விசேஷித்த கிருபை, இந்த நாளுக்கு உண்டான விசேஷித்த தயவு அவையோரே ஒவ்வொரு ஒரு இருதயத்திலையும் இப்பொழுதே ஊற்றப்படுவதாக. வேதத்தை வாசிக்கும் போதே, வேதத்தின் சத்தியத்தை கேட்கும் போதே அவை ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. அப்பா, கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு வீடுகளிலையும் இப்பொழுதே நிரப்புவதாக ஜெபிக்கிறாண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்கிற ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு பெரிய தொடுதல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை வரட்டும் ஜெபிக்கிறோம். அப்பா, விடுதலை வரட்டும் ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா, இந்த நாட்கள்ல நீ எல்லாவற்றையும் எங்களுக்காக சுமந்து தீர்த்து விட்டீர் ராஜா. இனி நாங்கள் சுமக்க தேவையில்லை ஆண்டவரே. அப்பா, இந்த காலத்துல இருக்கிற அநேக பயங்கள் வெளியேறட்டும் ஆண்டவரே, அநேக சோர்வுகள் வெளியேறட்டும். அப்பா, அநேக காரியங்கள் அவையோரே நீர் அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா. இந்த கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவே நீ ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய வல்லமையினால நீ நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு புதிய கிருபை எங்களை அவையோரே ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் நீ ஆசீர்வத்தை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பெத்தேல் சிட்டி கேத்தீட்ரல் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், இந்த நல்ல காலை வேளையில், குறிப்பாக இந்த குட் ஃப்ரைடே, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்த இந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம், இயேசு நமக்காக மரித்திராவிட்டால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கும். இயேசு மரித்ததாலே இன்றைக்கு நான் வாழ்கிறேன். நம்பிக்கையும் நித்திய வாழ்வை குறித்த நிச்சயத்தையும் கொடுத்து நமக்கு வாழ்வளித்த இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு காண்பித்த அந்த அன்புதான் எத்தனை அதிசயம், எத்தனை அற்புதம், விவரிக்க முடியாத அந்த அன்பை
ஆண்டவர் சிலுவையிலே அந்த உச்சிதமான அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாரே. இந்த காலவெளியில் அதை நினை கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை நாம் வாழ்த்தி ஆராதிப்போமா? வாருங்கள், கர்த்தரை ஆராதிப்போம். அற்புதம் உம்மகாண்பு சிலுவையில் கிருபையே கண்டேன். உம்மாலாகினை என் வாழ்வினில் புரிய இயலாது. இம்மகிமையும் one I adore.
உமக்கு ஆராதிப்பேன் அழகு நாமா உம்மை பாடுகள். ஆண்டவர் நமக்காக எடுத்த ஒரு மாபெரும் தியாகம், வேற பெற்ற அவருடைய ரத்தத்தை நமக்காக சிலுவையில் சிந்தி எவ்வளவு பெரிய விலக்கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தாரே, அந்த தியாக அன்பை நினைக்கூர்ந்து நாம் இந்த காலவெளியிலே இந்த நல்ல நேரத்தில் கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போமா. இயேசு, எந்த இயேசு, எனக்காக சொந்த ஜீவனையே தந்தீரேன், சொந்த ஜீவனை தரும் இந்த விலையேறப்பெற்ற அன்பு வேறு ஒருவரிடத்திலும் நாம் பார்க்கவே முடியாது. அந்த அன்பை நாம் உயர்த்தி ஆராதித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். We worship you, Lord. We praise you, Jesus. Thank you, Master. Jesus. இயேசு எந்த இயேசு, ஓ உந்த நாமம் எவ்வளவு மகத்துவம், எத்தனை மேன்மை உள்ளவர், எவ்வளவாய் உம்மை தாழ்த்தினீரே, ஏழை துரோகிகள் பாவிகளாக எங்களை மீட்க, ஓ ஜீசஸ், யூ ஸ்டூப் டவுன் ஓ காட், வி வர்ஷிப் யூ, ஐ லவ் யூ ஜீசஸ், உம்மை நேசிப்பேன், உம்மை மகிமா
மயமாக்கி துதிகளுமாக்கி இந்த கைகளை உயர்த்தி உந்த நாமம் போற்றுவேன் மகிமயமாக்கி துதிகளுமாக்கி இந்த கைகளை உயர்த்தி Come on, lift him. Need periyavar. Oh, akudangal seivavar. Umakkidai oruvar illai andavare. Umakkidai oruvarum illai. Oh, Jesus, you are the great and mighty God. Oh, we worship you. You are great, you do miracles so great, there is no one else like you. மகிமயமாக்கி துதிகளுமாக்கி இந்த கைகளை உயர்த்தி உந்த நாம போற்றுவேன் தெரியாவர் அற்புதங்கள் செய்பவர் உமக்கீழாய் ஒருவர் இல்லை உமக்கீழாய் ஒருவர் இல்லை பெரியாவர் அற்புதங்கள் உமக்கீடாய் ஒருவர் இல்லை Come on Oh, there is no one, oh God வானத்திலும் பூமியிலும் அண்ட சராசரங்களிலும் ஓ இயேசு கீடாய் ஒருவர் இல்லை ஓ ஜீசஸ் Jesus hallelujah hallelujah நீ பெரியவர் ஆண்டவரே உயர்ந்தவர் ஆண்டவரே எவ்வளவாய் உம்மை தாழ்த்தினீரோ அவ்வளவாய் நீர் உயர்த்தப்பட்டிருக்கிறீர் ராஜா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உள்ளவர் ஆண்டவரே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முட்டங்க எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உள்ளவராய் இன்றைக்கு சிங்காசனத்தில் நீர் வீற்றிருக்கிறீர் சகல அதிகாரம் உடையவராய் ராஜரீகமாய் இன்றைக்கு நீர் அமர்ந்திருக்கிறீர் உமக்கு மகிமை உம் பொற்பாதத்தை முத்தமிட்டு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நீ மரித்ததால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் எங்கள் பாவங்கள் எங்கள் சாபங்கள் எங்கள் ரோகங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே நீ சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே பாதாளத்தை ஜெயித்தீர் நரகத்தை தோற்கடித்தீர் சாத்தானின் தலையை நசுக்கினீர் ஆண்டவரே என்றென்றும் என்றென்றும் கிறிஸ்துவுக்குள்ளே எங்களுக்கு ஜெயத்தை தந்தவரே உமக்கு நன்றி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்ல எல்லாவற்றையும் ஜெயித்தவர் உமக்கே எல்லாம் மகிமை கனம் துதி செலுத்தி இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனை அர்ப்பணிக்கிறோம் In Jesus' name. Amen.
ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் யாவரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில மாதங்களாக அல்லது சில வாரங்களாக நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஹைடெக் சாதனங்கள் மூலமாக உங்கள் வீட்டிற்கே நேரடியாக வந்து தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷம் அடைகிறேன். உங்களுடைய முகங்களையெல்லாம் பல மாதங்களாக பல வாரங்களாக பார்க்காமல் இருக்கிறது இருதயத்திற்கு அதிக கஷ்டமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் நீங்களாவது என் முகத்தை பார்க்குறீங்க, உங்கள் முகங்களை பார்க்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன். ஆகவே நீங்கள் உங்களுடைய வீடுகளை கர்த்தரை ஆராதிப்பதை எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்கள். உங்கள் குடும்பங்களை பார்க்க வாஞ்சியாக இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஒரு ஜெபிப்போம். அடிக்கடி இந்த நாட்களை மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், பேசுங்கள், ஐக்கியப்படுங்கள், ஜெபத்தில் தாங்குவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நல்ல வெள்ளிக்கிழமை காலையிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் முழுவதுமாய் நிற்கும்படியாக போராடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஈஸ்டர் நாட்களுக்கு பிறகு ஒரு பரிபூர்ண விடுதலை தருவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். மீண்டுமாய் நாம் ஒன்றாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கின்ற நாட்கள் வெகு சமீபத்தில் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்ய நாம் ஜெபிப்போம். இந்த காலையில் உங்களோடு நான் பேச விரும்புகிற தேவனுடைய வார்த்தையானது நன்மையானவைகளை பேசுகின்ற இயேசுவின் இரத்தம். The blood of Jesus speaks better things. நன்மையானவைகளை பேசுகின்ற இயேசுவின் இரத்தம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எபிரேயர் 12:25-29 பேசினேன். இன்றைக்கு அதை தொடர்ச்சியாக எபிரேயர் 12:24-25 நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:24-25 நீங்கள் யாவரும் வீடுகளை வந்து அமருங்கள். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸை நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் சிலுவை குறித்து தியானிப்போம். உங்களுடைய வேலைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு குடும்பமாக வந்து எந்த நல்ல வெள்ளிக்கிழமை காலையில் இயேசுன் பாத்தில் அமருவோம். உங்கள் வேதத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், நோட்டு புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெப சிந்தியோடு கூட தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். மற்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஒதுக்கி விடுங்க. நான் வழக்கமாக சொல்லுகிறது போல இந்த செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் எனக்கு ஆமேன் அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். சபையில் எப்படி ஆமேன் அல்லேலூயா சொல்லுவீர்களோ அதுபோல் இந்த செய்தியை கேட்கும் பொழுதும் ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர், ஆமேன் பாஸ்டர்னு சொல்லுங்க. நேரத்தோடு நீங்கள் வந்து இந்த செய்தியை கேட்க அமர்வீர்கள் என்று நம்புகிறோம். அவை நீங்கள் எந்த நேரத்தில் வருவீர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இது ஆசீர்வாதமாக இருக்கும். சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. இயேசுவை அறியாத உங்களுடைய நண்பர்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கேட்போம் எபிரேயர் 12:24-25. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக மக்கள், உலகத்தின் தலைவர்கள் பயத்தில் உறைந்து போயிருக்கிற இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அந்த நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், கொரோனா வைரஸானது பயம் மரணம் என்று பேசுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு நமக்கு நன்மையானவைகளை பேசுகிறது. ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வியாதி இருக்குதா இல்லையா என்று கண்டுபிடிக்க இரத்தத்தை வைத்து தான் பரிசோதிக்கிறார்கள்.
இன்றைக்கு ராபிட் டெஸ்ட் என்று சொல்லி புதிய டெஸ்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ராபிட் டெஸ்ட்டில் அவங்க பிளட்டை டெஸ்ட் பண்ணால் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடித்து சொல்லி விடுவாங்க. ரத்தம் பேசுகிறது. ரத்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் மனுஷனுக்குள்ளே என்னென்ன வியாதி இருக்குதுன்னு சொல்லி அந்த ரத்தத்தினுடைய ரத்தத்தின் மூலமாக வியாதிகளை கண்டுபிடிக்கிறார். உங்களுக்கு டயாபெட்டிக்ஸ் இருக்கிறதா, அல்லாவிட்டால் வேறு ஏதாவது தொற்று நோய்கள் இருக்கிறதா, அல்லது இன்ஃப்ளூயன்ஸா இருக்குதா, அல்லது ஸ்வைன் ஃப்ளூ இருக்கிறதா, பன்னிக்காய்ச்சல் இருக்குதா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி ரத்தம். ஆனால் அநேகருடைய ரத்தம் இவ்விதமாய் பேசுகிறது. ரத்தம் பயத்தை பற்றி பேசுகிறது, ரத்தம் வியாதியை குறித்து பேசுகிறது, ரத்தம் பலவீனங்களை குறித்து பேசுகிறது. இப்படி ரத்தம் பலவிதமான காரியங்களை குறித்து பேசி நம்மை பயப்படுத்தினாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் என்ன பேசுகிறது? இயேசுவின் ரத்தம் உங்களை பார்த்து பிழைத்திரு, சுகமாயிரு, வியாதி நீங்கி ஆரோக்கியமாயிரு. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு பிதாவின் சமூகத்தில் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உங்களை பார்த்து சமாதானம் என்று சொல்கிறது. இயேசுவின் ரத்தம் என்று உங்களை பார்த்து தைரியமாயிரு, சுகமாயிரு என்று சொல்கிறது. அதுதான் இயேசுவின் ரத்தத்தின் சிறப்பு. இங்கே எபிரேய ஆசிரியர் அதைத்தான் சொல்கிறார், நன்மையானவைகளை பேசுகின்ற இயேசுவின் ரத்தம். எபிரேய நிருபம் முழுவதுமே இயேசு எப்படி மேலானவர், இயேசு எப்படி சிறந்தவர், இயேசு எப்படி விசேஷித்தவர் என்று இயேசுவை குறித்தே சொல்லப்படுகிறது. இங்கே இயேசுவின் ரத்தம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு விசேஷமானது என்று எபிரேய ஆசிரியர் நமக்கு தெளிவாக சொல்கிறார். மனிதனுடைய சரீரத்தில் இரத்தம் மிக முக்கியமாக இருக்கிறது. இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தான் இரத்தத்தை குடிக்கக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் சராசரி 5.5 லிட்டர் இரத்தம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய இருதயம் ஒரு நாளைக்கு 1,44,000 லிட்டர் இரத்தத்தை அது அவதமாக வெளியேற்றுகிறது அல்லது பம்ப் பண்ணுகிறது என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு துடிப்பில் மனுஷனுடைய இரத்தம் வெளியேற்றப்படும் பொழுது, பம்ப் பண்ணப்படும் பொழுது, அது 98,000 கிலோமீட்டர் இரத்த குழாய்கள் வழியாக அந்த இரத்தம் செல்கிறது என்று கணக்கிட்டு சொல்கிறார்கள். ஆகவே தான் மனுஷனுடைய இரத்தம் மிக முக்கியமானது. மனிதனுடைய இரத்தம் 2 காரியங்களை மனிதனுடைய சரீரத்தில் செய்கிறது. ஒன்று, மனிதனுடைய இரத்தமானது மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களுக்கும் உணவை சுமந்து செல்கிறது. ரெண்டாவது, அந்த இரத்தம் ஒவ்வொரு அவயவத்திலும் இருக்கிற அசுத்தத்தை வெளியேற்ற உதவி செய்கிறது. ஆகவே தான் இந்த மனிதனுடைய இரத்தம் மிக முக்கியமான சரீரத்தில், முக்கியமாக தேவன் நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் இரத்தம் வெளியேறப்பெற்றது. இயேசுவின் இரத்தம் விசேஷமானது. இயேசுவின் இரத்தம் வித்தியாசமானது. இந்த 3 காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தம் வெளியேறப்பட்டது, இயேசுவின் இரத்தம் விசேஷமானது, இயேசுவின் இரத்தம் வித்தியாசமானது. ஏன் இயேசுவின் இரத்தம் வித்தியாசமானது? மற்ற எல்லா மனிதருடைய இரத்தத்தை காட்டிலும் ஏன் இயேசுவின் இரத்தம் விசேஷமானதுன்னு சொன்னால், இயேசுவின் இரத்தம் சாதாரணமான இரத்தம் அல்ல. மனுஷனுடைய இரத்தமானது ஆதாமின் இரத்தத்திலிருந்து வருகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், தா என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தகப்பனின் இரத்தம் தாயின் இரத்தம் ஒன்றாய் சேர்ந்தோர்ந்து குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தையின் சரீரத்தில் அந்த பாவத்தின் இரத்தம் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தபடினாலே அவர் பிறக்கவில்லை. இயேசு புருஷ சம்பந்தம் இல்லாமல் பரிசுத்தராய் பிறந்தார். ஆகவே இயேசுவுக்குள் ஒரு மனித இரத்தம் இல்லை. இயேசுக்குள் இருக்கிற இரத்தம் புனித இரத்தம், பரிசுத்தமான இரத்தம், மாசற்ற இரத்தம், குற்றமில்லாத இரத்தம். இயேசுவின் இரத்தத்தில் பாவம் இல்லை. மற்றெல்லா மனிதருடைய இரத்தத்திலும் பாவம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, சாபம் இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தில் பாவம் இல்லாத பரிசுத்த இரத்தம். ஒரு ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லலாமா? அது மட்டுமல்ல, இயேசுவின் இரத்தமானது விலையேறப்பெற்றது.
ஏன் இயேசுவின் ரத்தம் வெளியேறப்பட்டது என்றால், தேவகுமாரனாகிய இயேசு மனுமக்களின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். இயேசு இரத்தத்தை சிந்த வேண்டியதன் அவசியம் என்ன? எல்லா வேதங்களும் சொல்கிறது, பாவம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. மனிதன் ஆறு அறிவுள்ள மனிதன் செய்த பாவத்தை ஐந்து அறிவுள்ள ஒரு மிருகம் போக்க முடியாது. மிருக பலியினாலே ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியோ அடித்து அதன் இரத்தத்தை சிந்துவதனாலே மனிதனுடைய பாவம் போக முடியாது. மனிதனுடைய பாவம் போவதற்கு ஒரே ஒரு வழி, தேவகுமாரனாகிய பாவமே செய்யாது ஒருவர் இரத்தத்தை சிந்தினால்தான் அந்த பாவம்தான் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஆகவே இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் அது தேவனின் இரத்தம், பரிசுத்த தேவகுமாரின் இரத்தம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது சாதாரண இரத்தம் அல்ல, அது வெளியேறப்பட்ட இரத்தம். பாவமே இல்லாத பரிசுத்தரான இயேசு எனக்காக உங்களுக்காக உலகத்தின் பாவத்திற்காக நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும்படியாக இரத்தம் சிந்தினார். மூன்றாவதாக உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் இரத்தம் அது விசேஷித்த காரியங்களை இயேசுவின் இரத்தம் நமக்காக பேசுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு நமக்கு விசேஷமான நன்மைகளை விசேஷித்த காரியங்களை பேசுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் இரத்தம் 2000 ஆண்டுகள் முன்பதாக அது சிந்தப்பட்டாலும் இன்றைக்கும் அந்த இரத்தம் பேசுகிறது, இன்றைக்கும் இந்த இரத்தம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. பொதுவாக ஒரு மனுஷனோட இரத்தம் சிந்தப்பட்டால் அந்த இரத்தம் பூமியில் விழுந்த கொஞ்ச நேரத்தில் அது உறைந்து போயிடும், அது சைலண்ட் ஆகிரும். ஆனால் என்னுடைய ஆண்டவராக இயேசுவின் இரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலுவை மரத்தில் கொல்கத்தா மலையில் கல்வாரி மலையில் சிந்தப்பட்டாலும் இன்றைக்கும் அந்த இரத்தம் உயிரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா! இன்றைக்கும் அந்த இரத்தம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. இன்றைக்கு அந்த இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. இன்றைக்கும் அந்த இரத்தம் நமக்காய் பேசுகிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறது என்று உங்களோடு கூட இந்த காலையிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளாகிய நாம் மீண்டும் ஒரு முறை இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை சாதாரணதல்ல. ஏதோ இயேசுவின் ரத்தம் என்று அடிக்கடி சொல்கிறோமே, அது சும்மா ஒரு வழக்க சொல்லல்ல. இயேசுவின் ரத்தம் என்று நாம் சொல்லுகிறது ஏதோ ஒரு மந்திர சொல்லல்ல, அது ஏதோ ஒரு வாக்கியம் அல்ல. ஆனால் இயேசுவின் ரத்தம் என்று நாம் சொல்லும் பொழுது பாதாளம் நடுங்கிறது. இயேசுவின் ரத்தம் என்று சொல்லும் பொழுது பிசாசு பயப்படுகிறான். இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்தில் ஜீவன் உண்டு, இயேசுவின் ரத்தத்தில் அற்புதங்கள் நட இன்றைக்கும் அந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை நீ அறிந்து உணர்ந்து விசுவாசத்தோடு உன்னுடைய வாயில் இயேசுவின் இரத்தம் என்று அறிக்கையிட்டால் உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பயத்தில் பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தம் எனக்கு ஜெயம் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுவின் இரத்தம் சாதாரணமானது ஒன்றல்ல. இயேசுவின் இரத்தம் மனித இரத்தத்தை போன்ற இரத்தம் அல்ல. இயேசுவின் இரத்தம் வெளியேறப்பட்ட தேவகுமாரின் இரத்தம். அந்த இரத்தத்தின் வாழ்வில் சொல்லும் பொழுது இன்றைக்கு அந்த இரத்தத்தின் வல்லமையை ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 12:24 ரெண்டு விதமான இரத்தங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று ஆபேலின் இரத்தம், ரெண்டாவது இயேசுவின் இரத்தம். ஆபேலின் இரத்தத்திற்கும் இயேசுவின் இரத்தத்திற்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஆபேல் யார்? ஆபேலின் இரத்தத்தை குறித்து ஏன் வேதம் சொல்லுகிறது? இந்த உலகத்தில் முதலாவது மனித இரத்தம் சிந்தப்பட்டால் அதுதான் ஆபேலின் இரத்தம். எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள், ஆபேல் காயின்.
காயினுக்கு ஆபேல் மேலே கோபம், ஏனென்றால் ஆபேலின் பணியை பலியை கத்தர் அங்கீகரித்தான்னு சொல்லி. ஆகவே காயின் பொறாமையினாலே, கோபத்தினாலே, கசப்பினாலே, பாவத்தினாலே ஆபேலை கொலை செய்தான். ஆபேலின் இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. ஆபேலின் இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்ட உடனே அந்த சிந்தப்பட்ட ஆபேலின் இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதா? அந்த இரத்தம் அன்னைக்கே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, ஏறத்தாழ 7000 வருஷத்துக்கு முன்னாடி, 6000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அந்த இரத்தம் என்ன என்று கூப்பிட்டது? தேவனே பழி வாங்கும், என்னை இவன் கொன்று போட்டான், இந்த இரத்தத்திற்காக என் சகோதரத்தில் பழிவாங்கு, ரிவெஞ்ச், ரிவெஞ்ச், பழிவாங்கு, பழிவாங்கு என்று பேசியது. சமீபத்தில் பேப்பரில் படித்தோம், நிர்பயா என்கிறதான அந்த பிள்ளையை, வாலிப பெண்ணை பஸ்ஸில் வைத்து 5 பேருக்கு மேலே மிகுந்த பலாத்காரம் செய்து மோசமாய் நடத்தி இரும்பு கம்பிகளை குத்தி அவளை கற்பழித்து மிகுந்த கொடூரமாய் நடத்தினார்கள். அந்த 5 பேருக்கும் ஒரு தண்டனை வழங்கப்படாமல் கோர்ட்லே நீண்ட நாள் கேஸ் நடந்து கொண்டிருந்தது. போன வார்த்தையில் தான் நம்முடைய டெல்லி ஹைகோர்ட்டானது அந்த தீர்ப்பை வழங்கி, சுப்ரீம் கோர்ட்டும் தீர்ப்பை வழங்கி அந்த 5 பேரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுதுதான் நிர்பயா அவனுடைய தாயார் சொல்கிறாங்க, இப்போதான் என் மகளுடைய இரத்தத்துக்கு பழி வாங்கப்பட்டது, இப்போதான் என் மகளுடைய இரத்தத்திற்கு நீதி செய்யப்பட்டது, எப்பொழுதுதான் நான் சமாதானமாக இருக்கேன்னு சொன்னாங்க. பாருங்க, குற்றமில்லாமல் சிந்தப்பட்ட அந்த நிர்பயாவின் இரத்தம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாய் சிந்தப்பட்டாலும் அது பழி வாங்குகிற வரைக்கும் அந்த இரத்தம் அமைதியாக இருக்கவில்லை. அவளை துன்பப்படுத்தினவர்கள், கொடூரமாய் கொலை செய்தவர்கள், அவர்கள் மறிக்கும் வரை அந்த இரத்தம் கூப்பிட்டு கொண்டே இருந்தது. இன்றைக்கு ஏன் இந்த கொரோனா வைரஸ் ஏன் இன்றைக்கு இவ்விதமான அநேக கொலை, மரணங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் என்று சொன்னால், இந்த பூமியில் அநேக குற்றமில்லாத மனிதருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய குற்றமில்லாத அநேக மனிதருடைய இரத்தம், பிறக்காத குழந்தைகள், அபோஷன், ஆவண கொலைகள், பலவிதமான கொலைகள் நம் தேசத்தில் நடைபெற்றபடினாலே இவ்விதமாய் இந்த பூமியில் சிந்தப்பட்ட அந்த மனித இரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறது. கடவுளே, எங்களுடைய இரத்தம் குற்றமில்லாமல் சிந்தப்பட்டதே, இதை எவ்வளவு நாள் பழிவாங்காமல் இருப்பீர் என்று சொல்லி கூப்பிடுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 6:10 நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். பாருங்க, அந்த இரத்தம் மகா சத்தமிட்டு எது வரைக்கும் எங்களிடத்தில் பழி வாங்காமல், எங்கள் இரத்தத்தை குறித்து பழி வாங்காமல் இருப்பீர் என்று தேவனை நோக்கி கூப்பிட்டார். அதுதான் மனுஷ இரத்தம், அதுதான் ஆபேலின் இரத்தம். ஆனால் இன்றைக்கி அந்த ஆபேலின் இரத்தத்தை குறித்து பேச நான் வரல. இன்றைக்கு நான் பேச விரும்புகிற காரியம் இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தம், தேவகுமாரன் இரத்தம் இன்றைக்கு நன்மையானவைகளை பேசுகிறது. கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இரத்தம் சிந்தினார். இயேசு சிந்திய இரத்தம் இன்றைக்கு நமக்காக அது பரிந்து பேசுகிறது. இயேசுவின் இரத்தம் இந்த காலையிலே தீமையானதை அல்ல, பழி வாங்கு, என்னை சிலுவையில் அறைந்தவர்களை, என்னை கொலை செய்தவர்களை பழி வாங்கு என்று பேசுவதில்லை. இயேசுவின் இரத்தம் என்று என்ன பேசுகிறது? வேதம் சொல்கிறது, இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. ஜீசஸ் பிளட், த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஸ்பீக்ஸ் ஆஃப் குட் திங்ஸ். இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் என் வார்த்தை கேட்கிற சகோதரா சகோதரி, உங்களுக்காக விசேஷித்த காரியங்களை, நன்மையானவர்களை பேசுகிறது. வேகமாக இயேசுவின் இரத்தம் நமக்காக பேசுகின்ற 7 நன்மைகளை குறித்து உங்களுக்கு இந்த காலையில் சொல்ல முடியாய் விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள், எழுதி கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், இந்த வாக்கு தத்துவங்களை பிடியுங்கள். இன்றைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த இரத்தம் உங்களுக்காக நன்மை
நிலையானதை பேசுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க செய்த அக்கிரமங்கள், பாவங்கள், நீங்க சிந்தின குற்றமில்லாத இரத்தம் உங்களுக்கு விரோதமாக தேவ சமூகத்திலே குற்றம் சாட்டலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு விலையேறப்பட்ட இரத்தம் பிதாவின் சமூகத்திலே அது பரிந்து பேசுகிறது. அதுதான் இயேசுவின் பரிசுத்த இரத்தமாயிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய விலாவிலே ஒரு போர் சேவகன் ஈட்டினால் குத்த அவருடைய விலாவிலிருந்து அவருடைய நெஞ்சிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சிலுவையில் அவர் சிந்தின இரத்தம் எதற்காக சிந்தினார்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும்படியாக. இன்றைக்கு இயேசு சிலுவையில் அவருடைய விலாவிலிருந்து சிந்தின இரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. இந்த இரத்தம் உங்களுக்கு மன்னிப்பு என்று பேசுகிறது. இயேசு சிலுவையில் பேசிய முதலாவது வார்த்தை, பிதாவே இவளுக்கு மன்னியும். இன்றைக்கு அந்த இரத்தம் அதே வார்த்தை தான் சொல்லுது, ஆண்டவரே இவளுக்கு மன்னியும். இவர்கள் தெரியாமல் பாவம் பண்ணிட்டாங்க. இவர் செய்த குற்றங்கள், பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நீர் அவளுக்கு மன்னிப்பீராக என்று சொல்லுகிறது இந்த பாடல். ஆல்ரின் அழகாக பாடுகிறார், பிதா இயேசுவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. எவ்வளவு உண்மையான பாடல் பாருங்கள். இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் உனக்காக பேசுகிறது. இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் நம்மோடு கூட பேசுகிறது. அந்த இரத்தம் என்ன பேசுகிறது? மகனே, உனக்கு விடுதலை தரும்படியாக, உன் பாவத்தை மன்னிக்கும்படியாக, உன்னை ரட்சிக்கும்படியாக, உனக்காகவே தேவகுமாரனாகிய நான் கல்வாரி சிலுவையில் என்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினேன். அந்த இரத்தத்தை உனக்காக நான் சிந்தனப்படினாலே இன்றைக்கு உன் பாவம் மன்னிக்கப்படும். உன் பாவம் மன்னிக்கப்பட வேறே வழி கிடையாது. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேறே பிரயசித்தம் கிடையாது. நீ கொடுக்கிற காணிக்கினாலே, நீ ஏற்று வைக்கிற மெழுகுவர்த்தியினாலே, நீ வேறுதோ மந்திர சொற்களை சொல்வதனாலே அல்லாவிட்டால் புனித நதிகள் நீராடுவதனாலே உன்னுடைய ஜென்ம பாவம், கர்ம பாவம் மன்னிக்கப்பட முடியாது. உன் பாவம் மன்னிக்கப்பட உனக்காகவே பாவமில்லாத இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தனப்படினாலே அந்த பாவத்தை இயேசு மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அந்த இயேசுவின் இரத்தம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உனக்கு பாவம் மன்னிப்பு உண்டாவதாக, உன் இருதயத்தில் அமைதி உண்டாவதாக. உங்களை பார்த்து இன்றைக்கு காலையில் நான் கெஞ்சி கேட்கிறேன், உங்களோடு கூட பேசுகிற அந்த இயேசுவின் இரத்தத்தை வேண்டான்னு சொல்லாதீங்க. உங்களோடு பேசுகிற அந்த இயேசுவின் இரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்காதீங்க. உங்களோடு கூட பேசுகிற இயேசுவின் இரத்தத்தை அசட்ட பண்ணாதீங்க. ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியிலே உன்னோடு பேசின அவருடைய சத்தத்தை வேண்டான்னு சொன்னீன்னா அவருக்கு அவனுக்கு எவ்வளவு பயங்கர நியாய தீர்ப்புண்டோ அதை விட பரலோகத்தில் பேசுகிற அந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் உனக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும். என் வார்த்தை கேட்கிற அருமை நண்பா, அருமை சகோதரா, அருமை சகோதரியே, இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டாயா? இயேசுவின் பாவத்தை மன்னித்திருக்கிறாரா? உன் பாவங்களை அறிக்கை செய்து, இயேசுவே இரத்தத்தினால் பாவத்தை மன்னியும் என்று கேட்டிருக்கிறாயா? இன்றைக்கு அந்த இரத்தம் உனக்காய் பரிந்து பேசுகிறது. இயேசு மேலே எவ்வளோ அன்பா இருக்கா தெரியுங்களா? இப்படி ஒரு கதையை கேட்டேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப நேசித்தானாமா. அந்த பொண்ணை அதிகமாக நேசித்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்பினா. அப்போ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்பும் பொழுது அந்த பெண் சொன்னான், உங்கள் அம்மா உங்களோட இருக்கிறாங்க, உன் தாயார் உன்னோடு கூட இருக்கிறப்படினால உன்னோட எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா. சரி வேற வீட்டுக்கு போகலான்னாங்க. அப்பவும் வேண முடியாதுன்னா, இல்லை வேறு ஊருக்கே போகலான்னு சொல்லி கேட்டான். அப்போ முடியாதுண்ணா. சரி என்ன தான் வேணும், உன்னை கல்யாணம் பண்ண வேணும்னு சொல்லி கேட்டால் அந்த பெண் சொன்னாலாம், உன் அம்மாவுடைய இதயத்தை ஒரு பிளேட்டில் எனக்கு கொண்டு வா. உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த அவங்க அம்மாவுடைய இதயத்தை ஒரு பிளேட்டில் கொண்டு வந்தால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். உடனே இவன் வீட்டுக்கு போனான். ரொம்ப துக்கமாக இருக்க பார்த்து அம்மா கேட்டாங்க, மகனே ஏண்டா அவ்வளோ கவலையாக இருக்கிற,
மகன் நடந்தது சொன்னானா, மா இப்படி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், நான் அந்த பொண்ணு இப்படி கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அம்மா சொன்னாங்க, டேய் உன் சந்தோஷம் தானே எனக்கு ரொம்ப மிக முக்கியம், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக என் இதயத்தையும் உனக்கு கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, இந்த கத்தி என்னை கொலை செய்து என் ரத்தத்தை என் இருதயத்தை எடுத்துக்கொள் என்று சொன்னாலாம். உடனே இவன் அற்புதமாக கொடூரமாக தாயை கொலை செய்து தாயுடைய இருதயத்தை தோண்டி எடுத்து அதை ஒரு பிளேட்டில் வைத்து தன்னுடைய மனைவியை தான் கல்யாணம் செய்கிற போகிற அந்த நேசித்த அந்த பெண்ணிடத்தில் எடுத்து கொண்டு போனானாம். வீட்டு பக்கத்தில் போகும்போது கால் தடுக்கி அந்த இதயம் கையில் வச்சிருந்த பிளேட் அப்படியே அந்த இதயம் மேலே பறந்து மீண்டும் அந்த தட்டில் வந்து உழுதான். அப்போ அந்த இதயம் அவனோடு பேசித்தான், எப்பா கால் தடுக்கி கீழே உழுந்துட்டாயே, அடிபட்டதா என்று பேசினதான். அதுதான் தாயின் இருதயம். தாய் அவ்வளவாய் ஒரு பிள்ளையை நேசிக்கிறான். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது, தாய் அல்ல, தாயை விட மேலான பரலோக தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு வெளியேறப்பட்டது. அந்த அப்பா இயேசு தான் பார்க்குறார். உங்கள் பாவங்கள் நிமித்தமாக அக்கிரமத்து நிமித்தமாக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வியாதி பிரச்சனை கஷ்டம், ஆனாலும் இயேசு உங்களை தண்டிக்க அவரால் முடியும், உங்களை அழித்து போடவரால் முடியும். நான் அவர் அழிப்பதற்காக வரவில்லை, உங்களை நேசிப்பதற்காக வந்தார், உங்களை ஆசிர்வதிப்பதற்காக வந்தார். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களை பார்த்து பேசுகிறார், உன் இதயத்தை எனக்குத்தான், உன்னுடைய உள்ளத்தை எனக்குத்தான், உன் பாவத்தை நான் மன்னிக்க விரும்புகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் அந்த உங்களோடு பேசுகிற அந்த சத்தத்தை கேட்டால், அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை அதுதான், உன் இருதயத்தை எனக்கு கொடு, உன் இருதயத்தை என்னுடைய இரத்தத்தால் கழுவுவேன், உன்னை பரிசுத்தமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒன்று யோவான் 1:7 கடைசி பாகம் சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் நம்மை நீக்கி சுத்திகரிக்கிறது. சாரி, 2வது, இயேசுவின் இரத்தம் நமக்காய் பேசுகின்ற நன்மையான காரியம் என்ன? 2வதாக, இயேசுவின் இரத்தம் நம்மை பார்த்து பாதுகாப்பு என்று சொல்லி பேசுகிறது. இயேசுவின் இரத்தம் நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை குறித்து பேசுகிறது. வாசியங்கள் யாத்திரையாகவும் 12:13 இவ்விதமான ஒரு சம்பவத்தை பல ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். யாத்திரையாகவும் 12:13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அருமையான சம்பவம், பல ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள், அடிமைத்தனத்துக்கு உட்பட்டார்கள், சொல்லனா இன்னல்கள் வேதனைகள் பாடுகள் அனுபவித்தார்கள், கடவுளை நோக்கி ஆண்டர் நோக்கி முறையிட்டார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கேட்டார்கள். தேவன் அவளுக்கு ஒரு இரட்சகரை அனுப்பித்தந்தார், மோசே என்கிற தெய்வ மனிதன். அவன் இஸ்ரவேல் ஜனத்தை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நடத்தி செல்ல வந்தார். ஆனால் அந்த மோசே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை பார்த்து என் ஜனத்தை போக விடு என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த எகிப்தின் ராஜா பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மறுக்கிறான். ஆகவே பலவிதமான வாதைகள் எகிப்திற்கு வருகிறது, 10 வாதைகள் எகிப்திற்கு வருகிறது, பலவிதமான கொள்ளை நோய்கள் வருகிறது. கடைசியாக ஆண்ட சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களை நான் விடுதலையாக்குவேன், இன்னைக்கு ராத்திரியில் சங்கார தூதன் எகிப்தில் வருவான். அந்த சங்கார தூதன் எகிப்தில் வரும் பொழுது அவருடைய தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் அவன் கொன்று போடுவான். ஆனால் யார் யாருடைய வீட்டில் அந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டில் மரணம் இருக்காது, அந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் வரமாட்டான்னு சொல்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை என்னென்னா, எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வாங்க, அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் அந்த பஸ்கா நாளில் அதனுடைய அறுத்து அந்த இரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் பிடித்து அந்த இரத்தத்தை உங்கள் வாசலுடைய நிலைக்கால்களில் அந்த மேற்சட்டத்தில் அந்த இரத்தத்தை பூச வேண்டும்.
இப்போ எந்தெந்த வீட்டின் வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் அந்த இரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதம் வரமாட்டான். அந்த வீட்டை சங்கார தூதம் கடந்து போய் விடுவான். எந்த வீட்டில் இரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் சங்கார தூதன் வந்து அந்த வீட்டினுடைய முதற் பேரானவனை கொன்று போடுவான்னு சொன்னான். அவ்விதமாக நடந்தது. இந்த ராத்திரி நடுராத்திரி சங்கார தூதன் வந்தான். யார் யாரோட வீட்டில் ரத்தம் இல்லையோ அத்தனை வீட்டிலும் ஒரே கூக்குரல் ஒரே அழுகை. இந்த முதற்பேறான பிள்ளை மரித்து விட்டான். பார்வோன் அரசன் முதற்கொண்டு அடிமை வரைக்கும் எல்லா வீடுகளும் மரண ஓலம். ஆனால் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளே சங்கார தூதன் வரவில்லை. அன்றைக்கும் ஆண்டவர் லாக்டவுன் இஸ்ரேல் ஜனத்துக்கு சொன்னார், வீட்டை விட்டு வெளியில் வராத, வீட்டுக்குள்ளேயே இரு. நம்ம கவர்மெண்ட் சொல்லக்கூடிய காரியம் நல்ல காரியம்தான், வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, அதுதான் பாதுகாப்பு. சங்கார தூதன் கடந்து போகும் வரை வீட்டுக்குள் இருப்பது அவசியம். ஆலயத்துக்கு வர முடியலன்னா, வேலைக்கு போக முடியலன்னா கஷ்டம்தான். ஆனால் தேவனே சில டைமில் நமக்கு ஷட் டவுனை லாக்டவுனை கொடுக்குறார். அந்த நாட்களில் வீட்டுக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது கூடிய சங்கார தூதன் தேசமெங்கும் கடந்து செல்லக்கூடிய காலங்கள். ஆக இந்த காலங்களில் நாம் வீட்டுக்குள் இருப்போம். வீட்டுக்குள் இருப்பது மட்டுமல்ல, இங்கே வீட்டுக்குள் இருக்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தை சொல்லி, ஆண்டவரே உங்கள் ரத்தம் எங்களை பாதுகாப்பதாக, இரத்த கொட்டுகள் மறைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேளுங்க. நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கதவுலையும் போயிட்டு கையை வச்சு ஜாமிட்டு வருவாங்க. பின் கதவு, முன் கதவு, வேறு சைட் கதவு எங்கே இருந்தாலும் அங்கே போய் ஒரு சிலுவை அடையாளம் போட்டு, இயேசுவே இந்த வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்க, திருடர்கள் வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஜாமிட்டு வருவாங்க. ஒவ்வொரு கதவுலையும் நின்று இயேசுவின் ரத்தம்னு சொல்லி சிலுவை போடுவாங்க. நாங்கள் சின்னதில் அதை பார்த்து அவதமாக யோசிப்போம் எப்படி என்று சொல்லி. ஏனென்றால் அந்த நாட்களில் திருடர்கள்லாம் நிறையா இருப்பாங்க, நாங்கள் தனி காடுகள் இருப்போம். அப்போது அந்த அம்மா இப்படி சொல்லி ஜோமிட்டு வந்ததுனால எந்த ஒரு ஆபத்தும் எங்கள் வீட்டுக்கு வரல. நேற்றைக்கு கூட எனக்கு ஒரு பாஸ்டர் ரிக் சிஎம்ட்டுங்கிற பாஸ்டர் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருந்தார். சொன்னார், இந்த கொரோனா வைரஸ் கனடாவில் அமெரிக்காவில் பயங்கரமாக இருக்கிறது, ஆனால் நான் இங்கே என்ன பண்ணுறோன்னா விசுவாசிகள் பாஸ்டர்ஸ் தேவ பிள்ளைகள்லாம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் அந்த எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு கதவின் வாசல் நிலைக்கால அந்த எண்ணெயை பூசி சொல்கிறோம், இயேசுவே உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே எங்கள் வீட்டை மறைத்து கொள்ளும், இந்த வீட்டுக்குள்ளே கொரோனா வைரஸ் தூதன் வரக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் வரக்கூடாது, எங்களை பாதுகாத்துறன்னு ஜெபிக்கிறோம், கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வந்தார் என்று சொன்னார். எவ்வளோ ஒரு அருமையான சாட்சி பாருங்கள், பாருங்கள் இயேசுவின் ரத்தத்தில் பாதுகாப்பு உண்டு. யாருடைய வீட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய வீட்டிலே நோய் வராது, வியாதி வராது, வாதை வராது. 91 சங்கீதம் அப்படித்தானே சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், வாதை கூடாரத்தை அணுகாது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவ பிள்ளைகளே நீங்க கூட கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு வாசல்கள், உங்க வீட்டு நிலைக்கால்கள் அந்த ரத்தத்தை பூசி சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ள சங்கார தூதன் வரமாட்டான். நிறைய வீட்டில் ஒட்டி வைக்கிறாங்க, இந்த வீடு பாதிக்கப்பட்ட வீடு, இந்த வீடு கொரோனா வைரஸ்னால் தாக்கப்பட்ட வீடு, போகாதீங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அதற்கு பதிலாக ஒன்று செய்யுங்க, கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டு வாசலில் சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இந்த வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன், இந்த வீட்டுக்குள் சங்கார தூதன் நுழைய முடியாது, இந்த வீட்டுக்குள்ள கொரோனா வைரஸ் நுழைய முடியாது என்று சொல்லி கொஞ்சம் இந்த எண்ணெய் எடுத்து உங்கள் நெத்தியில் பூசிக்கொள்ளுங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்துக்குள் நான் மறைந்திருக்கிறேன். Do some faith action, do some prophetic action. நிறைய வீட்டு பிரதிஷ்டைக்கு போகும்போது கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பாஸ்டர் இந்த எண்ணெயை ஜெர்மனி கொடுங்க, இந்த தண்ணியை ஜெர்மனி கொடுங்க, அந்த தண்ணியை ஜெர்மனி வீடெல்லாம் தெளிப்போம். அது வரைக்கும் அந்த வீட்டில் என்ன தோஷம் இருந்தாலும் அன்றைக்கு நாங்கள் அந்த எண்ணெயை ஜெர்மனி அந்த வீட்டில் தெளித்த பிறகு எந்த தோஷமும் அந்த வீட்டுக்குள் வருவதில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளது, இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் வல்லமை உள்ளது, இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் பேசுகிறது. இயேசுவின் ரத்தத்தை உங்கள் வீட்டிலே சாத்தான் கண்டால் சாத்தான் உள்ளே நுழைய முடியாது, வியாதி உள்ளே நுழைய முடியாது, சாபம் உள்ளே நுழைய முடியாது. அவருடைய ரத்தத்துக்குள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள்.
அருமையான சகோதரா சகோதரியே, இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசுகிறது. வேகமாய் சொல்லட்டும், எபிரேயர் 12:24 சொல்லுகிறது, தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க. சொல்லுங்களேன், தெளிக்கப்பட்ட ரத்தம். அன்னைக்கு இயேசு சிலுவையில் சிந்தினாரு, இன்னைக்கு அந்த ரத்தத்தை நீ விசுவாசத்தில் எடுத்து தெளிக்கும் பொழுது அந்த ரத்தம் உனக்கு நன்மையானவைகளை பேசுகிறது. எபிரேயர் 12:24 சொல்லப்பட்ட இந்த தெளிக்கப்பட்ட ரத்தம் உனக்கு இன்றைக்கு நன்மையானவைகளை பேச, இந்த ரத்தத்தை இன்றைக்கு வீட்டில் வாசலில் தெளிப்பாயாக. மூன்றாவதாக, இயேசுவின் ரத்தம் உனக்கு சமாதானம் என்று பேசுகிறது. இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் சமாதானம் சமாதானம் சொல்லுகிறது. வாசிங்க, கொலோசெயர் 1:20 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு என்ன மூன்றாவது நன்மை பேசுன்னு சொன்னால், சமாதானம் என்று பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறது, கலங்காத மகனே, கலங்காத மகளே, பயப்படாத, தைரியமாயிரு, என் ரத்தத்தினால உனக்கு சம்பாதித்து கொடுத்த சமாதானம் உன்னுடைய சொத்தாக இருப்பதாக என்று இயேசு நம்மை பார்த்து பேசுகிறார். ஏங்க கவலைப்படுறீங்க, ஏங்க பயப்படுறீங்க, உள்ளம் கலங்காதிருப்பதாக. தேவிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய விலாவில் குத்தப்பட்ட அந்த ஈட்டினால் குத்தப்பட்ட பொழுது ரத்தம் பீரிட்டு வந்தது. அந்த இரத்தத்தினால் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. இயேசுடைய ரெண்டு கைகளும் சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டது. அப்பொழுது அவருடைய கைகள் இந்த ரத்தம் சிந்தியது. அந்த கைகளை காண்பித்து தான் பூட்டப்பட்ட கதவுகளுக்கு நடுவே வந்து அந்த சீஷர்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த பொழுது அவருடைய கையை உயர்த்தி சமாதானம் என்று சொன்னார். தோமாவுக்கு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார். உங்கள் உள்ளம் கலங்கி இருக்கிறதா? உங்கள் இருதயம் வேதனையோடு இருக்கிறதா? உங்கள் இருதயம் பயத்தால் நிரம்பி இருக்கிறதா? இன்றைக்கு இயேசு சொல்கிறார், உனக்காக சிலுவையில் என்னுடைய இரத்தத்தினால நான் சமாதானத்தை சம்பாதித்து கொடுத்தேன். அந்த சமாதானத்தை உனக்கு தருகிறேன். உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? நாளை தினத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? திரும்ப வேலை எனக்கு கிடைக்குமா? என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னாகும்? என் சரீரத்திற்கு அந்த வியாதிகள் நிமித்தமாய் பயப்படுகிறீர்களா? டோன்ட் வரி. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கையை பிடித்து உங்களை திடப்படுத்தி சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் சமாதானத்தையே உனக்கு தருகிறேன். எபிரேயர் 2:14-15 என்ன சொல்கிறது? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமையானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படியாக அவர் மனிதனை போல மாறினார். இன்றைக்கு உன் வாழ்விலே பயத்தோடு இருந்தால் அந்த பயத்தை எடுத்து போட்டு உனக்கு நம்பிக்கை தருகிறார். எபிரேயர் 10:19 ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாக, இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு நம்பிக்கை உண்டாக, புதிய ஜீவ வழியை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு தைரியமா அவருடைய சமூகத்தில் வாங்க, நம்பிக்கையோடு வாங்க, பயத்தை எடுத்து போடுங்க. இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு உனக்கு தைரியத்தை பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு உனக்கு சமாதானத்தை பேசுகிறது. சமாதானமாயிரு, தைரியமாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக, இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசக்கூடிய காரியம் என்ன? ஏசாயாவின் புத்தகம் 53:5 வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக. அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு.
உடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உங்க வீட்டில் இருந்தீங்கன்னா கையை ஓய்த்து சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை தாங்க நீங்க அடிக்கடி இந்த நாட்களில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உனக்காய் பரிந்து பேசுகிறது, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உனக்காக நன்மையானதை பேசுகிறது, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக என்ன பேசுகிறது? இயேசுவின் ரத்தம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, பிழைத்திரு, சுகமாயிரு, ஆரோக்கியமாயிரு, மகனே மகளே உனக்காக சிலுவையிலே என்னுடைய முதுகிலே நான் 39 முறை வாரினால் அடிக்கப்பட்டேன், ஈய குண்டுகள் தொலைத்த அந்த சாட்டை எடுத்து அந்த வாரை எடுத்து இயேசு சிலுவையில் போவதற்குன்பதாக பிலாத்து போட்சேவருக்கு கட்டளையிட்டபடினாலே அந்த ஈய சாட்டையினாலே இயேசுன் முதுகை அடித்தார்கள். ஒவ்வொரு முறை இயேசுன் முதுகிலே அந்த எலும்பு துண்டுகள் அந்த ஈய குண்டுகள் இருந்த சாட்டையினாலே அவருடைய முதுகை அடித்த பொழுது முதுகில் இருந்த சதைகள் பித்து கொண்டு வந்தது. ஆகவேதான் சங்கீதக்காரன் தீர்க்கமாய் சொல்கிறான், உம்முடைய முதுகு உழுகிறவருடைய முதுகை போல காணப்பட்டது. அந்த கேடடைந்தார், பார்க்க முடியவில்லை, பார்க்க சகிக்கவில்லை, அவ்வளவு வேதனை. அவருடைய முதுகு முழுவதும் காயங்கள், 39 தழும்புகளால், 39 காயம், 39 அடிகளால் ஏற்பட்ட காயங்கள், தழும்புகள். ஆனால் அந்த ஒவ்வொரு தழும்பு உன்னை பார்த்து சொல்லுகிறது, உனக்காக இயேசு அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், அந்த தழும்புகள் உன்னை சுகமாக்கிறது. உலகத்தில் இருக்கிற வியாதிகளை பொதுவாக 39 பிரிவாய் பிரிக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். எத்தனை பிரிவாய் பிரித்தாலும் சரி, ஒவ்வொரு வியாதிக்காக இயேசு உனக்காக வாரினால் அடிபட்டார். ஒவ்வொரு வாரின் அடிபட்ட அந்த தழும்புகளும் உன்னை பார்த்து சொல்கிறது, என்னுடைய தழும்புகளால் நீ சுகமானாய், யூ ஆர் ஹீல் பை மை ஸ்ட்ரைப்ஸ். இன்னைக்குள்ள சரீரத்தில் என்ன வியாதி, கேன்சர் வியாதியாக, டயரியாவாக, சுகர் வியாதியாக, அல்லது பிபி வியாதியாக, அல்லது எலும்புகள் சம்பந்தமான வியாதியாக, அல்லது நுரையீரல் வியாதியாக, ஆஸ்மா சம்பந்தமான வியாதியா, கேன்சரா, உடைய வியாதி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை சொல்லி கேளு, இயேசுவின் ரத்தம் உடைய வியாதி நீக்கும் நல்ல மருந்து, இயேசுவின் ரத்தம் உடைய வியாதியை சுகமாக்குற அருமருந்து, இயேசுவே உடைய ரத்தத்தினானே சுகமாக்கும் என்று கேளு. இன்றைக்கு அந்த ரத்தமுனை சுகமாக்கும் என் வாழ்க்கையில், என இயேசுவின் ரத்தம் எல்லா வியாதிகளும் சுகமாக்கிறது. எப்போ நான் வியாதிப்பட்டாலும், எப்பொழுது நான் பலவீனப்பட்டாலும் இயேசுவின் ரத்தத்தை நோக்கி கூப்பிடுகிறேன், இயேசுவே உங்கள் ரத்தத்தில் எனக்கு சுகம் உண்டு என்று சொன்னால் படுக்கி விட்டு நீ தூக்கி விடுகிறா, எனக்கு அற்புதம் செய்கிறா. இன்றைக்கு உங்களுடைய ரத்தம் அற்புத சுகத்தை உங்களுக்கு தரும். நீங்கள் படுக்கையில் படுத்திருக்கிறீங்களா? கை வலி கால் வலியில் இருக்கிறீங்களா? பெட்டை விட்டு எழுந்து நடக்க முடியவில்லையா? இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுங்கள், சொல்லிகிட்டே இருங்க, ஒரு 100 தடவை சொல்லுங்கள், இயேசுவே ரத்தத்தில் எனக்கு சுகம் உண்டு. நல்லா கையை தூக்குங்க, கையை தூக்க முடியாமல் தான் இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம், நல்லா கையை தூக்குங்க. உங்கள் கால் அசைக்க முடியாமல் தான் இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம் சொல்லி காலை கொஞ்சம் அசைங்க. குனிய முடியாமல் இருந்தால் இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம்னு சொல்லி குனியுங்க. மூச்சு விட முடியாமல் இருந்தால் நல்லா மூச்சை கொஞ்சம் இழுத்து இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம் சொல்லுங்க. எப்பேற்பட்ட வியாதி பலவீனமாக இருந்தாலும் இயேசு இன்று உங்களுக்கு சுகமாக்குவார். இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளது. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு நாமத்தினாலே சுகமாயிரு, ஆரோக்கியமாயிரு. அந்த பஸ்காவை புசித்த எல்லாரும் சுகமானாங்க, ஒருவன் கூட பலவீனமாக இருக்கவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு அதே வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நல்ல வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாவதாக என்று சொல்கிறேன். 5வதாக, இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஜெயம் என்று சொல்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு விக்டரி, ஜெயம், வெற்றி என்று சொல்லுகிறது. வாசியுங்கள் கொலோசேயர் 2:14-15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். சிலுவையில் நடந்த காரியம் என்ன? இயேசு சிலுவையில் நமக்காக பலியான பொழுது
இயேசு நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்திய பொழுது இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொலோசியன் நிருபத்தில் அதை அழகாக அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து அதை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உனக்கு விரோதமாக சாத்தான் கையெழுத்து எழுதி வைத்திருந்தான், உனக்கு தலையெழுத்துன்னு சொன்னான், உனக்கு ஃபேட்டுன்னு சொன்னான், உனக்கு இப்படி தான் நடக்கும், உனக்கு கல்யாணமானால் டிவோர்ஸ் ஆயிரும், உனக்கு கல்யாணமானால் புருஷன் இறந்து போவான், உன்னை குறித்து பலவிதமான துர்ச்செய்திகளை சொன்னான், உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னான், உனக்கு பலவிதமான சாபத்தை சொன்னான், இது உன் தலையெழுத்துன்னு நம்பியிருந்தாய், உனக்கு ஜோசியக்காரர்கள் சொன்னதை, மந்திரவாதிகள் சொன்னதை, குறி சொல்கிறவன் சொன்னதை அப்படியே நம்பினாய். ஆனால் நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். உனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, உனக்கு விரோதமாய் சாத்தான் வைத்திருந்த திட்டங்களை அழித்து, உனக்கு விரோதமாக இருந்த சாத்தானுடைய பிளானை கேன்சல் பண்ணி, சாத்தானை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவன் மேல் வெற்றி சிறந்தார். நடந்தது என்ன தெரியுமா? இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நேராக அவருடைய ஆவி பாதாளத்துக்கு சென்றது. பாதாளத்தை பிசாசு காத்து கொண்டிருந்தான். இந்த பாதாளத்தின் வாசலில் இருந்த பிசாசு எட்டி ஒரு உதை உதைத்து அவன் கையில் இருக்கிற சாவியை பிடுங்கி அவனை பாதாளத்தில் போட்டு கீழே தள்ளி இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் சிறைப்பட்ட பரிசுத்தவான்களை விடுதலையாக்கி இவ்விதமாய் உரைத்தார், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் நான் திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிருள்ளவராயிருக்கிறேன், நான் மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர், என்னுடைய இயேசு யார், அவர் தோற்று போனவர் அல்ல, அவர் சிலுவையில் மரித்தர் மட்டுமல்ல, அவர் ஜெயவேந்தர், வெற்றி வேந்தர். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க, ஒரு ஆமென் என்று சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். என்னுடைய அருமை சகோதரா சகோதரி, இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்க டவுனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, லாக்டவுன்ல இருந்தாலும், ஷட் டவுன்ல இருந்தாலும், வேலை இல்லாமல் இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவர், இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தர வல்லவர். உங்கள் சூழ்நிலை, உங்கள் பிரச்சனை, உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தில் எனக்கு ஜெயம் உண்டு, ஐ வில் கம் பேக், நான் வெற்றியாய் மேலே எழும்புவேன். வெளிப்படுத்தல் 12:13 வாசிக்க கேட்போம். வலு சர்ப்பமானது தான பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலையின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவது. வெளிப்படுத்தல் 12 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 11 வசனம், மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால அந்த வலு சர்ப்பத்தை அந்த பிசாசை ஜெயித்தாங்க. 6 நான் வேகமாய் சொல்லுகிறேன், இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசுவின் ரத்தம் பேசக்கூடிய அடுத்த நன்மையான காரியம், 6 நன்மையான காரியம், ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம். எஸ், இயேசுவின் ரத்தம் உனக்கு இன்றைக்கு நன்மையானதை பேசுகிறது, ஆசீர்வாதம் என்று பேசுகிறது. வாசிங்க கலாத்தியர் 3:13-14 வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3:13-14, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும்.
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அழகாக பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், இயேசு எனக்காக சிலுவையிலே சாபமாய் மாறினார். இயேசுவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. எதற்காக இயேசுவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது? அவருடைய தலையிலிருந்து வடிந்த அந்த இரத்தமானது சொல்லுகிறது, உன் சாபத்தை இயேசு சுமந்து கொண்டார். அந்த முள் சாபத்துக்கு அடையாளம். அந்த முள்ளுனால ஒரு கிரீடத்தை பண்ணி இயேசுவின் தலையில் வச்சாங்க. அப்படின்னா இயேசு உலகத்தார் எல்லாருடைய சாபங்களையும் சிலுவிலே சுமந்து கொண்டார். அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே உண்டான சுதந்திரங்கள் நமக்கு அதன் மூலமாய் உண்டாக. அதற்காக தான் இயேசு சிலுவிலே சாபமாக மாறினார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன சாபங்கள் இருக்கிறது? என்னென்ன சாபங்களை கஷ்டப்படுறீங்க? தலைமுறை தலைமுறையாய் வந்த சாபங்கள், தரித்திரம் என்கிற சாபங்கள், இல்லாவிட்டால் பலவிதமான குடும்பத்தில் பரம்பரையாய் வந்த சாபங்கள், எந்த சாபமாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு சொல்கிறார், உனக்கு சாபமல்ல மகனே, இன்றிலிருந்து ஆசீர்வாதம். மீண்டும் உங்களுக்கு தைரியமாய் சொல்கிறேன், இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உங்களுக்காய் பரிந்து பேசுகிறேன். இயேசுவின் ரத்தம் உங்களை பார்த்து என்ன சொல்கிறது? நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, உன் சாபத்தை நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். இதுவரை உன் வாழ்வில் வேலையில்லா திண்டாட்டம் என்கிற சாபம், தரித்திரம் என்கிற சாபம், ஏழ்மை என்கிற சாபம், பிசாசுடைய பிரச்சனை என்கிற சாபம், குடிவெறி என்கிற சாபம், பலவிதமான சாபங்கள், குழந்தை இல்லை என்கிற சாபம், எப்பேற்பட்ட சாபமாயிருந்தால் இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏ நான் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால, என்னுடைய இரத்தத்தினால இன்றைக்கு அந்த சாபத்தை கேன்சல் பண்ணுகிறேன். இனி உனக்கு சாபம் அல்ல, இன்றையிலிருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். யூ ஆர் பிளஸ்ட். இயேசுவின் இரத்தம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. கடைசியாக ஏழாவதாக, இயேசுவின் ரத்தம் நமக்காக என்ன பேசுகிறது? இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நீதிமான் என்று பேசுகிறது. யூ ஆர் எ ரைச்சஸ் பர்சன். நீதியை ரோமர்களின் நிருபம் 6:5 வாசிக்க கேட்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். 9 வாசிங்கள். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அங்கே தேவனுடைய வார்த்தை ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் நமக்கு தெளிவாய் சொல்கிறார், ஆண்டவராய் இயேசு நமக்காக சிலுவை மரத்திலே இரத்தம் சிந்தனப்படினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 5:9 பார்க்கிறோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கனுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு உங்களுக்காய் பேசுகிறது, நீ நீதிமான். யூ ஆர் எ ரைச்சஸ் பர்சன். எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இயேசுவின் இரத்தத்தினால நம்முடைய பாவமெல்லாம் மன்னிப்பது மட்டுமல்ல, அவருடைய திவ்ய சுபாவம் நமக்கு தரப்படுகிறது. இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து பரிசுத்தவான், நீதிமான் என்று அழைக்கிறார். அவருடைய அர்த்தம் என்ன? இது வரைக்கும் நீ பாவமே செய்யலை, உன் பாவத்தையெல்லாம் இயேசு மன்னித்து விட்டார், இப்பொழுது பிதாவுடைய சமூகத்தில் நீ தைரியமாய் அந்த கிருபாசனத்தில் செல்ல உனக்கு ஒரு புதிய வழியை திறந்திருக்கிறார். நீதிமான் என்பதன் அர்த்தம் என்ன? இன்றைக்கு நீ தைரியமாக அவருடைய பாதத்தில் வந்து பிதாவை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். உன் ஜெபத்தை அவர் கேட்பார், உன் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார், உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உனக்கு நன்மை செய்வார். இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டு அவருடைய கோபாக்கனுக்கு நாம் நீங்களாக்கி அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பாக்கியம்தான் இயேசுவின் இரத்தம். இந்த பாக்கியத்தை நீங்கள் பெறாவிட்டால் இன்றைக்கு இயேசுவை பார்த்து கேளுங்கள், இந்த பாக்கியத்தை எனக்கு தார். மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன், இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. ஆனால் பேசுகிற அந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கிறாயா? இவ்வளவு நேரம் நான் உங்களோடு பேசினேன், நான் பேசுறதை விட 2000 வருஷத்துக்கு முன்னாடி
சிலுவையில் சிந்தின இரத்தம் உனக்காக பரிந்து பேசுகிறது, உனக்காக நன்மையானதை பேசுகிறது. உன்னுடைய தீர்மானம், இயேசு பேசின நன்மையை நீ வேணும், எனக்கு வேண்டும்னு ஏற்றுக்கொள்வாயா அல்லது வேண்டாம் என்று புறக்கணிப்பாயா? இன்றைக்கு இயேசு பேசுகின்ற அந்த நன்மையானதை நீ வேண்டும் என்று, உனக்கு வேண்டும், என் குடும்பத்துக்கு வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழிதான், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், உங்கள் ரத்தம் எனக்காக நன்மையானதை பேசுகிறது, இன்றைக்கு உண்மை இந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், வாரும் என் உள்ளத்தில் என்று கேளுங்க, என்னை ஆசீர்வதியும் கேளுங்க. இதுவரைக்கும் இயேசுக்கு உன் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கு இயேசுக்கு உன் உள்ளத்தை ஒப்பு கொடு, ரட்சிக்கப்படு, தேவ பிள்ளையாய் மாறு, தேவனோடு கூட நட, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக்கொள், இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற நன்மைகளை தியானியுங்கள், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லார் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இதுவரைக்கும் உங்கள் உள்ளத்தை இயேசுக்கு ஒப்புக்கூடாவிட்டால் சொல்லுங்கள், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இதுவரை நான் செய்த பாவங்களுக்காக துக்கப்படுகிறேன், என் பாவங்கள் எனக்கு மன்னியும், என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். இயேசு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக, ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ரத்தம் இன்றைக்கு நன்மையானதை பேசுகிறது. உலகத்தில் பலவிதமான ரத்தங்கள் பலவிதமான காரியங்களை பேசுகிறது, பழிவாங்கு என்று பேசுகிறது, வியாதி மரணம் என்று பேசுகிறது. ஆனால் உம்முடைய ரத்தம் ஒன்று மட்டும் நன்மையானதை பேசுகிறது. இன்றைக்கு உம்முடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. யாரெல்லாம் உடைய ரத்தத்தை பார்த்து கேட்கிறார்களோ, இந்த ஒரே உடைய ரத்தத்தினால் எனக்கு ஒரு மீட்பு வேண்டும், விடுதலை வேண்டும், சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், செழிப்பு வேண்டும் என்று கேட்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. ஒவ்வொரு வீடுகளும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இந்த கொரோனா வைரஸ் ஒரு வீட்டுக்குள்ளும் உள்ளே வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளிடுகிறேன். சங்கார தூதனை கடிந்து கொண்டு இந்த தேவ பிள்ளைய வீட்டுக்குள் பிரவேசியாது என்று சொல்லுகிறேன். வீட்டுக்குள் இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, கைகளின் பிரயாசத்துக்கு உதவி செய்வீராக, தேவைகளை சந்திப்பீராக. நாமத்தினவளை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டு காரியங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய ஞாயிறு ஈஸ்டர் ஆராதனை மீண்டும் சரியாக 7 மணிக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் ஆயத்தமாய் 7 மணிக்கு வந்து உட்கார்ந்து அமர்ந்து தேவ வார்த்தையை கேட்க ஞாபகப்படுத்துகிறேன். அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள். சரியாக 7 மணிக்கு தமிழ் ஆராதனையும், சரியாக 10 மணிக்கு ஆங்கில ஆராதனையும் ஒளிபரப்பப்படும். ஈஸ்டர்னால நம் சர்ச்சுக்கு தான் வர முடியவில்லை, நல்ல உயிர்த்தெழுந்த கீதங்களை பாட முடியவில்லை. இவ்விதமான ஒரு சஜஷன் நான் சொல்ல முடியாது விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வசதிப்பட்டால், பிரச்சனை இல்லாமல் இருக்குமானால், நீங்கள் உங்கள் வீட்டு முற்றத்தில் வந்து உங்கள் வாசற்படியிலே நின்று அல்லது பால்கனியிலே நின்று குடும்பமாக சேர்ந்து ஏன் ஒரு நல்ல உயிர்த்தெழுந்த பாடலை பாடக்கூடாது? அவர் உயிர்த்தெழுந்தார்ன்னு சொல்லி அவரை பாடி, உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல உயிர்த்தெழுந்த பாடலை பாடி அவரை துதியுங்கள். நீங்கள் பிறகு முற்றத்தில் நின்று உங்கள் வட்டாரத்துக்காக, உங்கள் பகுதிக்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்கள் பகுதியிலே வாழ்கிற மக்களை ஆசீர்வதியும், யாருக்கு இந்த கொரோனா நோய் வரக்கூடாது. நீர் உயிர்த்தெழுந்து இந்த நாளில் இந்த கொரோனா நோயினுடைய தாக்கம் நிறுத்தப்படுவதாக ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஏன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணக்கூடாது? ஒரு பாடலை பாடி ஒரு ஜெபம் செய்யும் பொழுது நிச்சயம் அது உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சாட்சியாக இருக்கும். இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்படுகின்ற சமயத்தில் நம்முடைய சபையின் மூலமாய் அநேக 7 எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். நம்முடைய சபையின் வாலிப பிள்ளைகள், பிஸ்னஸ் குழுக்கள், இன்னமாய் மென்ஸ் டீம் பல இடங்களில் சென்று கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நீங்களும் அதில் ஒரு பங்காக மாறலாம். தொடர்ந்து சங்கிலி ஜெபத்தில் இணைந்திருங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.